ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து கிள்ளு மிளகா ரசம்னு ஒன்று பண்ண போகிறேன். அது என்னன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னா அதுக்கு வந்து நோ டொமேட்டோ நோ பருப்பு ஜலம். இப்போ வந்து டொமேட்டோலாமும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரசம் பண்ணலாம். வெறும் புளி மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். அது மாதிரி பருப்பு போடணுங்கிற அவசியமும் இது கிடையாது. மாதிரி சட்டுன்னு ஒரு திடீர்னு ஒரு நைட்டில் வந்து யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் ரசம் சாதம் சாப்பிடணும்னா நான் விரும்பினா ஒரு 10-15 மினிட்ஸில் அந்த ரசம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. மாதிரி நம்மெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தாலும், எங்கேயான ரொம்ப பெரிய லாங் ட்ரிப்பாக போயிட்டு வந்தாலும் ரசம் சாப்பிடணும், சாதம் சாப்பிடணும்னா ஒரு நிமிஷம் குக்கரில் சாதம் வச்சுட்டு இந்த ரசத்தை ஈஸியாக வச்சிடலாம். அவ்வளோ ஈஸி இந்த ரசம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். இதுக்கு டொமேட்டோ தேவையில்லை, பருப்பு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ப்ளைனாக கிள்ளு மிளகா ரசம்னு அந்த காலத்தில் பழைய கால ரசம் இது. நம்ம பாட்டி அம்மா இவெல்லாம் பண்ண ரசம், ஈஸி ரசம் இது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பாருங்கள், இதுக்கு தேவையான சாமான்கள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. இதை நான் வந்து 5 மெம்பர்ஸ்க்கு ரசம் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு புளி. ஏன் இது கரைச்சி வச்சுக்கலன்னா இது உருட்டி போடணும். இதை நீங்கள் போடுறதுக்கு முதல்ல நல்லா வந்து இந்த குச்சி இதெல்லாம் புளி கொட்டைன்னு சொல்லுவாள் அதெல்லாம் இல்லாத நீட்டாக க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டுருங்கோ. எல்லாம் க்ளீனாக இருக்கான், இது நல்லா க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். இது என்ன செக் பண்ணிட்டு நம்ம உருட்டி தான் போடணும், இதை கரைக்கக்கூடாது. அதனால் நான் கரைச்சி வச்சு உங்களுக்கு காமிக்கல. இது அப்படியே முழு புளி. இது இதுக்கு தேவையான மிளகாய் வந்து 7 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மிளகா மட்டும்தான், ரசப்பொடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. பச்சை மிளகா ரசப்பொடி எதுவுமே, மிளகுப்பொடி எதுவும் கிடையாது. ஒன்லி ரெட் சில்லி மட்டும்தான். அதனால 7 சிகப்பு மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இந்த டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் பவுடர். கல் பெருங்காயமாக இருந்ததுன்னா, கட்டி பெருங்காயமாக இருந்தாக்கா நீங்கள் தேவையான அளவுக்கு இவ்வளோ சைஸ்க்கு போட்டுக்கலாம். நான் பொடி பெருங்காயங்கிறதுனால இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் வாசனையாக. இந்த ரசத்துக்கு வந்து பெருங்காயம் இதெல்லாம் தான் முக்கியம். தாளிச்சு கொட்ட 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை. தாளிச்சு கொட்டுறதுக்கு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ இந்த கிளாஸில் வந்து நான் வந்து 5 கிளாஸ் வாட்டர் அதில் வச்சுருக்கேன். இப்போ அதை நான் அடுப்பில் வைக்க போகிறேன். பக்கத்துலேயே 1 கிளாஸ் வாட்டர் நீங்கள் வந்து ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா கொதிக்கச்சு சம்டைம்ஸ் குத்தணும். அதனால் பக்கத்துலேயே இப்படி வச்சுக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு இப்போது நம்ம அடுப்பை மூட்டலாம். இது 1 மினிட் லைட்டாக சுட்ட உடனே இந்த உருட்டின புளியை நல்லா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க நீட்டாக இருக்கான்னு. இது நல்லா கரெக்டாக இருக்குது, எல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாமே கடையிலேயே நல்ல சுத்தமான புளி தான் கிடைக்கிறது. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் அதுக்கு கோது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாள். குச்சி இதெல்லாம் இல்லாமல் அப்படியே உருட்டி தான் போடணும், கரைச்சி போடக்கூடாது. 1 மினிட் இதை சுட்ட உடனே இதை போடணும். ரொம்ப சீக்கிரம் இது ஆயிடும் இந்த ரசம். நிச்சயம் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும் அதில். ஒரு அவசரம்னா இந்த ரசம் அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும். பருப்பு வேண்டாம், டொமேட்டோ வேண்டாம், அதெல்லாம் இல்லையேன்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு ரைஸை வச்சுட்டு சட்டுன்னு இந்த ரசத்தை பண்ணி ரசம் சாப்பிடலாம். இதுக்கு வந்து சுட்டு அப்பளம் கூட நல்லாயிருக்கும். காய் வெஜிடபிள் இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். ரைஸ் பண்ணி அதை ரசம் பண்ணி அப்பளம் இருந்தால் அதை சுட்டு தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம்.
நைட் டைமுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அந்த ரசம். இந்த 1 மினிட் ஆயிடுத்து, நல்லா ஹீட் ஆகிடுத்து. இப்போ நான் வந்து இந்த புளியை போடுறேன். அதில் இது போட்டதுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டால் போகணும். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போடணும். தேவையான உப்பை போடணும். இந்த பெருங்காயத்தையும் போட்டுடலாம். இது வழியாத இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கரண்டியை போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் மீடியமாக எரிய விடலாம். ரொம்ப சிம்மும் வேண்டாம், ஹையும் வேண்டாம். இது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. இது வந்து பாயில் ஆகணும். இது ஒரு 15 மினிட்ஸ் பாயில் ஆனால் தான் உங்களுக்கு அந்த புளி வந்து நல்லா குக் ஆகும், வாசனையும் நல்லா இருக்கும். ஸோ அது 15 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். ரெட்டு வந்து தான் முதல்ல எடுத்துச்சேன். ரெட்டு வந்தால் நான் ஆஃப் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா ஏர் டைட்டாக இருந்ததுனால இதை வழியவே இல்லை. நல்ல இதுவாக இருக்கு. இந்த மாதிரி ஏர் டைட்டு பெசலாக நீங்கள் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும். இது பாருங்க, நல்லா கொதிச்சு. பொதுவாக எல்லா ரசமும் அதிகம் கொதிக்கக்கூடாதும்பா. பொங்கி வரைச்சி எடுத்துடணுன்றது தான் கான்செப்டே. ரசத்துக்கு பருப்பு ரசம் தான் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அது வந்து டேஸ்ட் இருக்காது, ஃப்ளேவர் இருக்காது. பருப்பு தண்ணியை ஊற்றினவுடனே பொங்கும் அப்படியே எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் ரசத்தோட கான்செப்டே, ஃபார்முலாவே. பட் இந்த ரசத்துக்கு மிளகா போட்ட உடனே கொதிக்கணும். 5 மினிட்ஸ்க்கு மேலே இப்போ இது கொதிச்சுருத்தோம். ஏன்னா அந்த மிளகாவோடைய டேஸ்ட்டு, அது ஃப்ளேவர் எல்லாம் அதுக்கு வந்ததுக்கு பிறகு கொதித்த உடனே இப்போ நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டேன். ஏர் டைட்டாக எத்தனை வச்சுருந்தேன். இப்போவும் நீங்கள் வந்து இது ஏர் டைட்டாகவே வச்சுருங்க. நீங்கள் சர்வ் பண்ணுறச்ச இதை ஓப்பன் பண்ணி எடுத்தால் போகும். இதை பாருங்க, ஒன்றுமே இதில் வந்து கிடையாது. டொமேட்டோ கிடையாது, பருப்பு கிடையாது. அப்படியே ரொம்ப அப்படியே தெளிவாக இருக்கும் இந்த ரசம். நீங்கள் டம்ளர்லேயும் குடிக்கலாம், ரைஸோடையும் பசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அது. முடிஞ்சு போச்சா சித்தி ரசம்? முடிஞ்சு போயிடுது.